புதிய குடும்ப அட்டை கோரி விண்ணப்பித்துள்ள சுமார் 40,000 விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படாமல் நிறுத்தி வைப்பு. உரிமை தொகை கேட்டு விண்ணப்பிக்கும் மகளிர் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் விதமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல். விழா அரசாக மாறிய விடியா திமுக அரசு. மகளிர் உரிமை தொகை திட்ட விண்ணப்ப விநியோக விழா உரிமை தொகை விண்ணப்ப பதிவு முகாமை தொடங்கி வைக்க விழா என விழா அரசாக மாறிப்போன ஸ்டாலின் அரசு. தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் தமிழக வீரர்கள் பங்கேற்பதை உறுதி செய்யாமல் கோட்டை விட்ட விடியா திமுக அரசு. மணிப்பூர் விளையாட்டு வீரர்களுக்கு தமிழகத்தில் பயிற்சி என அறிவித்து விளம்பரம் தேடுவதாக குற்றச்சாட்டு. தென்காசி திமுகவில் கோஷ்டி மோதல். மாவட்ட செயலாளர் சிவ பத்மநாதன், மாவட்ட சேர்மேன் தமிழ்ச்செல்வி மேடையிலேயே வாக்குவாதம். காது கேளாதோர் வாய் பேசாதோர் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பின் சார்பில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட்டம். அரசு அலுவலகங்களில் சைகை மொழிபெயர்ப்பாளரை நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தல். அனைத்து மாவட்டங்களிலும் அரசு முதியோர் இல்லங்கள் அமைக்க உத்தரவிடக் கோரிய வழக்கு. தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அமலாக்கத்துறை 4 முறை சமன் அனுப்பியும் விசாரணைக்கு ஆஜராகாத செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார். இதயம் சார்ந்த நோய் காரணமாக மேலும் 4 வாரம் அவகாசம் கேட்டிருப்பதாக தகவல். அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள அமலாக்கத்துறை தீவிரம். பழனி வட்டாட்சியர் அலுவலகம் அருகே உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளை முயற்சி. அருகில் இருந்த செல்போன் கடையிலும் கைவரிசை காட்ட முயன்றவர்கள் குறித்தும் விசாரணை. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு ஆன்லைனில் நாளை தொடக்கம். சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு நேரடியாக நடைபெறும் என அதிகாரிகள் தகவல். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கிராம நிர்வாக உதவியாளரை தாக்கி நகை பறிக்க முயற்சி. 2 இளைஞர்களை சுற்றி வளைத்து போலீசாரிடம் ஒப்படைத்த மக்கள். சிவகங்கை அருகே பாகனேரியில் காரில் வந்து ஆடு திருடிய கும்பல். கிராம மக்கள் பிடித்து மரத்தில் கட்டி வைத்து போலீசில் ஒப்படைத்தனர். கோவை மாவட்டம் சூலூரில் சகோதரரின் கண்முன்னே காதலனுடன் தப்பிச் சென்ற 16 வயது சிறுமி. சிசிடிவி காட்சிகள் உதவியுடன் ஆந்திராவில் சுற்றி வளைத்த போலீசார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைவு. 1 கிராம் 5,545 ரூபாய்க்கு விற்பனை. ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் மழைக்கால கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட். மாநிலங்களவைத் தலைவர் இருக்கை அருகே சென்று தொடர் அமளியில் ஈடுபட்டதால் நடவடிக்கை. மகாராஷ்டிராவில் ஆன்லைன் கிரிக்கெட் சூதாட்டத்தில் ஈடுபட்ட நபர்களிடம் இருந்து 14 கிலோ தங்கம் உட்பட 17 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல். மாநில சைபர் கிரைம் போலீசார் நடவடிக்கை. மத்திய ஆப்கானிஸ்தானில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 26 பேர் பலி. 40க்கும் மேற்பட்டோர் மாயமானதாக தகவல்.